உலகம் முழுவதிலும் இருக்கும் எமது அன்பார்ந்த அத்தனை இஸ்லாம சகோதர சகோதரிகள் அத்துணை குடும்பத்தாருக்கும் எமது அன்பார்ந்த ஆவால் முஹராம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நல்ல நாளில் நம்ம கண்மணி நாயகத்துடைய வாழ்க்கையை நாம் பார்க்க இருக்கின்றோம். நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், எத்தனையோ இஸ்லாம சகோதர சகோதரிகள் இன்றைக்கி நாங்கள் பார்க்குறேன், தன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தால் இந்த பிரச்சனைக்கு யாராவது ஒருத்தவங்க உதவி பண்ண மாட்டாங்களா, தீர்வு கொடுக்க மாட்டாங்களான்னு உடனே வேறு ஒரு மந்திரவாதியோ இல்லை சூனியம் பார்ப்பவர்களையோ வைப்பவர்களையோ எடுப்பவர்களையோ நாடி போகிறீங்க. ஆனால் புனித இஸ்லாம் என்ன இதை அனுமதிக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நல்லா கவனித்து பாருங்கள். கண்மணி நாயகத்துக்கிட்ட அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லா பாருங்கள், எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாங்க, எத்தனையோ வேலை சாப்பாடு இல்லாமல் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாங்க, நொறுக்கப்பட்டிருக்கிறாங்க, ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஆனால் அவங்க மட்டும் இல்லை என்றால் இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் இந்த புனிதமான ஓர் இறை கொள்கை இஸ்லாம் நம் கைக்கு கிடைத்திருக்குமா? கிடைத்திருக்காது. அவங்க இறைவனுடைய நேரடி தூதர் தான், ஆனால் அவங்க வாழ்க்கையில் இறைவன் அந்த கஷ்டத்தையோ இல்லை அவ்வளோ சிரமத்தையோ இறைவன் உடனே மாற்றலை. பார்த்தீங்களா, எவ்வளோ சிரமத்தில் அவங்க இருந்தாலும் அந்த இறை நம்பிக்கையை விடலை. அவங்க எங்கேயாவது யாரையாவது தேடி போய் எங்கேயாவது உதவி கேட்டாங்களா? அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவங்க ஏக இறைவன்ட்ட மட்டும்தான் கேட்டிருக்காங்க, ஏக இறைவன்ட்ட மட்டும்தான் அவங்க கையேந்திருக்காங்க, கையேந்த சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாறாதுன்னு குறி பார்க்குறவங்க அருள் பார்க்குறவங்க யாராக இருக்கட்டையோ போகிற சில இஸ்லாம சகோதர சகோதரிகள் இருக்கீங்க. ஆனால் கண்மணி நாயகத்துடைய வாழ்க்கையில் அப்பா கிட்ட கேட்குறாங்க, ரசூலே உங்களோட வாழ்க்கையில் இந்த அமானுஷியமாக இருக்குத கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற ஏதாவது விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிந்துக்க என்னைக்காவது விரும்பியிருக்கீங்களா, ஆசைப்பட்டிருக்கீங்களா அப்படின்ட்டு. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, இல்லைப்பா, மறைவான விஷயங்களை, நாளைக்கு என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, இதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு என் வாழ்க்கையில் நடக்க போகுது, என்ன நடக்கும், ஏது நடக்கும், எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், இது எதையுமே நான் தெரிந்து கொள்ள துளியும் விரும்பினதில்லை. அப்படி நான் மறைவான விஷயங்களை அறிந்து கொள்ள விரும்பினால் அவையில் நல்லவை மட்டுமே நான் அறிந்து கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றா எல்லா கவனிங்க, அவங்க எப்பொழுதுமே இறைவனை நம்பியிருந்தாங்க. தான் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் அவங்க அவரை தான் தேடினாங்க, என்ன நல்லது வந்தாலும் அவங்களுக்கு தான் நன்றி சொன்னாங்க, எல்லா நேரத்திலும் அவங்க இறைவனையே நாடி நாடி நின்றாங்க. இன்றைக்கி அவங்களுடைய திருநாமத்தை சொல்கிற எத்தனையோ பிள்ளைங்க செல்வ செழிப்போ உலகம் முழுக்க இருக்காங்க. அப்போ அவங்க சொன்னதை நீங்கள் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். கண்மணி நாயகம் மேலும் தொடரும் போது ஒரு விஷயம் என்ன தெரியுமா, மறைவான விஷயங்களை என்னைக்கு நீங்கள் போய் தெரிஞ்சுக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, எப்போ நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்தில் இது சம்பந்தமான ஒரு நபர்கிட்ட அல்லாவே நம்பாமல் இருந்தவாசி தான் நீங்கள் இன்னொரு நபரை நம்பியிருக்கீங்க. என்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்னொருத்தரை நம்புறீங்களோ அப்போ ஏற்கனவே நம்பிட்டு இருந்த ஒருத்தர் மேலே உங்களுக்கு பெரிய அளவில் நம்பிக்கை இல்லைன்ற ஒரு வெளிப்பாடு. அப்போ அவரை நாடி நீங்கள் போயிட்டு எது நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, அவர் தான் நமக்கு கடவுள் மாதிரி, உங்கள் வாழ்க்கையை அவர் மாற்றிடுற மாதிரி, உடனே இப்படின்றதுக்குள்ளே அவர் கொடுத்துட்டு போகிறாரா, இல்லை இல்லை, ஆனால் நீங்கள் அவர் பெருசாக நம்பி போயிட்டு இறைவன்ட்டு இப்படி இருக்கணும், ஆனால் நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கன்ட்டு போய் நாடி நின்று என்றைக்கு செய்தீங்களோ உங்களுடைய பிரார்த்தனை, உங்களுடைய தொழுக பிரார்த்தனை இருக்குல்ல, 41 நாளுக்கு அல்லாவுடைய செவிக்கே போகாதான். உங்களுடைய 41 நாள் செய்கிற அந்த பிரார்த்தனை இறைவன்ட்ட போய் சேராமல் தடைப்படும். அப்படி நீங்கள் நல்லா கவனிங்க, நீங்கள் இன்னைக்கு ஒருத்தரை நாடி போயிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இறைவன்டைய துவா வைக்கும் பொழுது அந்த துவா ஏற்கப்படலை. அப்போ அதனால் வாழ்க்கையில் எவ்வளோ ரசூலல்லா எவ்வளோ துன்பம் வந்தாலும் சரி கண்மணி நாயகத்தை நினைத்துக்கொள்ளுங்க, அவங்க வாழ்க்கையில் வராத துன்பமா, அவமானமா, பிரச்சனையா, கஷ்டமா, இன்னொருத்தரை நாடலை, இன்னொருத்தர் உதவி கேட்கலையே, எப்போதுமே இறைவன்ட்ட மட்டும்தானே, அதுக்கு பேர் தானே ஏக இறை கொள்கை. என் இறைவனுக்கு நான் எதையும் இணை வைக்க மாட்டேன். புரியுதா? நல்லா கவனிங்க எனது அன்பார்ந்த இஸ்லாம சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹ் அவ்வளோ கஷ்டங்கள் வரும்பொழுது கூட அவங்க வாயை திறந்தன எத்தனையோ வழிமார்கள், எத்தனையோ ஒளிமார்கள், எத்தனையோ நாதாக்களோட வாழ்க்கையை நல்லா கவனித்து பாருங்கள். அவங்க வாயை திறந்து இறைவா எனக்கு உதவி பண்ணுன்னு கேட்கல, இறைவன் ஓடி வந்து உதவி பண்ணியிருக்கிறான். அவங்க கேட்காத எத்தனையோ கட்டத்தில் இறைவனே நாடி அதை நன்மையாக்கி செய்து வைத்தான் என்றால் நீங்கள் வாயை திறந்து அத்தனை தடவை அல்லாஹ் உதவி பண்ணு உதவி பண்ணுன்னு கேட்டும் ஏன் உங்களுக்கு உண்டான உதவிகள் வரலை, ஏன் உங்களுக்கு உண்டான உதவிகள் தடுக்கப்படுது? முறையான தொழுகை இருக்கா, முறையான ஜிக்கர் இருக்கா, முறையான குர்ஆன் ஓதுதல் இருக்கா, எல்லாமே ரொம்ப முக்கியம். நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா? எப்படி ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அதே போல் ஊர் நேசன், இறை நேசன் அந்த இறைவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அவனையின்றி வேறொன்று இல்லை. கணவன் இருக்கும் பொழுது மனைவி இன்னொரு ஆடவனை பார்க்கும் பொழுது அந்த கணவனுக்கு உள்ளம் வலிக்கும். அதே மாதிரி தான் அவர் தான் அவரை விட்டுட்டு நீங்கள் வேறொருத்தரை நம்பும் போது அவருக்கு நல்லா சிந்தித்து செயல்படுங்கள்.
அப்ப எத்தனையோ வழிமார்களுக்கு ஒளிமார்களுக்கு உதவியை கேட்காமலே அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும் போதும் அல்லாஹ் நாடி வந்து நன்மையை கொடுத்துட்டு போயிருக்காண்டா, ஏனிக்கு நான் கேட்குறேன் எனக்கு கொடுக்க மாட்டேன்றானே, சிந்தியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பிழை செய்திருக்கீங்க, பிழை விட்டுருக்கீங்கன்ற பாருங்கள். நிச்சயமாக ஏக அல்லாஹ் மன்னிப்பு கூடியவர், அவர் மன்னிப்பார். மனமுருகி ஒவ்வொரு நாளும் மன்னிப்பு கேளுங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா ஒளிமார்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு ஒளியை தந்து இறைவன் நல் வழிபடுத்தினானோ அதே போல் நல் ஒளியில் உங்களை வழிபடுத்துவானாக. எல்லாமல்ல இறைவனை முன்வைத்து மற்றதை அனைத்தையும் பின்வையுங்கள். நீங்கள் பின்தங்கிய அத்தனை இடத்திலும் இறைவன் உங்களை முன்வைத்து வழி நடத்துவான் என்று சொல்லி நல்ல பதிவை ஒரு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். உங்கள் அன்பார்ந்த ஸ்பிரிச்சுவல் கேங்ஸ்டர்.